ஸோ இது எல்லாமே வந்துட்டு மாப்பிள்ளை கிருஷ்ணர், மாப்பிள்ளை கிருஷ்ணருடைய வெரைட்டிஸ் தான் இவங்க எல்லாருமே லைனாக நின்றுக்கிட்டு இருக்கா பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து உடுப்பி எல்லாம் போனோன்னா ரொம்ப அழகாக இருக்கும், கிருஷ்ணரை வந்து ஒரு இதில் உட்கார வச்சு ஊஞ்சலாட்டுற மாதிரி. இதுவும் பாருங்களேன், இந்த ஒயிட் மெட்டலில் அழகாக செஞ்சுருக்காங்க இந்த சிலையை, ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி பிராஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லாங்குழல் வச்சு வாசிக்கிற மாதிரி, இது இதை வந்துட்டு நம்ம பூஜை அறையில் கூட வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருக்க மாதிரி ராதே கிருஷ்ணே ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரி ஒரு அழகான சிலை. ஒரு 3 feet இருக்கும் இது. இதுவும் வந்துட்டு மார்பிள் டஸ்ட் வித் ஃபைபர். இது ₹450 தாராளமாக வாங்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம அலங்காரம் பண்ணி நம்ம பூஜை அறையில் வச்சோன்னா அதுக்கு ஒரு தனி கலை கண்டிப்பாக. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஆழலை கிருஷ்ணர், இந்த காலை எடுத்து வாயில் வச்சுட்டு என்ன யோசனைன்னு தெரியலை. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னொரு கிருஷ்ணர் அதே மாதிரி படுத்துக்கிட்டு ஒரு ரொம்ப யோசனையில் இருக்கார். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு புல்லாங்குழலை வாயில் வச்சுக்கிட்டு நம்ம ஊதலாமா வேணாமான்னு யோசிக்கிற மாதிரி ஒரு அழகான சிலை, ரொம்ப குட்டியாக. இதுவும் ஒயிட் சிமெண்ட்டில் தான் பண்ணது, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மார்பிள் டஸ்ட் வித் ஃபைபர். இதோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1050, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்களேன், வெண்ணெயை திருடி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெயை திருடிட்டு ரொம்பவே ஸ்டைலாக நின்றுட்டுருக்காரு. அடுத்து என்ன குறும்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார் போல இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிலையுமே. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா மார்பிள் டஸ்ட் வித் ஃபைபர், அதில் செஞ்ச ஒரு அழகான சிலை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு லட்டு எடுத்து வந்து கிருஷ்ணருக்கு ஊட்டி விடுறாங்க அவங்க அம்மா, ரொம்ப அழகான ஒரு சிலை இது. ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹680. அடுத்து உடுப்பி எல்லாம் போனோன்னா ரொம்ப அழகாக இருக்கும், கிருஷ்ணரை வந்து ஒரு இதில் உட்கார வச்சு ஊஞ்சலாட்டுற மாதிரி. இதுவும் பாருங்களேன், இந்த ஒயிட் மெட்டலில் அழகாக செஞ்சுருக்காங்க இந்த சிலையை, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோடைய விலை ஊஞ்சல் தனி, சிலை தனி ப்ரைஸுங்க. ஸோ இந்த ஸ்விங்கு மட்டும் பார்த்திங்கன்னா ₹750. அந்த உள்ளே இருக்கிற கிருஷ்ணர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ₹350, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஊஞ்சல் எல்லாமே வந்துட்டு ₹750, உள்ளே இருக்கிற கிருஷ்ணர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ₹320. தாராளமாக நம்ம வாங்கி நம்ம வந்து நம்ம பூஜை அறைக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஸ்விங்கு பார்த்திங்கன்னா இந்த மகாராஜாங்களுக்கெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஸ்விங்கு. இது வந்து ஃபுல்லாக உட்லேயே செஞ்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1350. இப்போ பார்த்தீங்கன்னா மார்பிள் டஸ்ட் வித் ஃபைபர் தான் இதுவுமே வந்து மெட்டீரியலு. இதில் வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உட் கலர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இது பாருங்கள் லுக்கு செமையாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹350. அண்டு இதுக்கு கீழே அந்த உட் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த உட்டு கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ₹280, ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே நம்மளுக்கு. பட் நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு கோல்டு கலர் வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் என்ன தான் பண்ணாலும் இங்கே இந்த தவழ்கிற கிருஷ்ணர் வந்து இந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்கிறது மாதிரி நம்ம செட் பண்ணோன்னா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்துட்டு மாப்பிள்ளை கிருஷ்ணர், மாப்பிள்ளை கிருஷ்ணருடைய வெரைட்டிஸ் தான் இவங்க எல்லாருமே லைனாக நின்றுக்கிட்டு இருக்கா பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இவருடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா ₹1450, ரொம்ப அழகாக இருக்குது, தாராளமாக கொடுக்கலாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஹைட்டு, இது ஒரு 2 feet இருக்கும். இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹3800. அடுத்து பார்த்தீங்கன்னா கருமை நிற கிருஷ்ணர்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி அவருடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ₹3800. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அப்படியே பார்க்கும்போதே வந்து ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக வடிவமைப்பு அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க. இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹3800. மற்றபடியாக இவரும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, நீல வண்ண கிருஷ்ணர்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் இது. நல்லா இழுப்பில் கை வச்சுக்கிட்டு வந்துட்டு ரொம்ப அழகாக சில் கொடுத்துருக்காரு. இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹3200. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ₹3800. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது எல்லாமே மார்பிள் டஸ்ட் வித் ஃபைபர், அதுடைய இது தான் இது எல்லாமே. இது எல்லாமே உட் கலரில் செஞ்சுருக்கிறது, அதாவது வெண்ணத்தாலியை வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அழகான ஒரு சிலை.
ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராதே கிருஷ்ணா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 590 ரூபாய். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெருசு பார்த்தீங்கன்னா 780 ரூபாய். அதே இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்குது. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 180 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டம் இந்த செலவு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்பிள் வித் ஃபைபர், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டிஸ்ட்டுங்க செய்கிறது, ஏன்னா வந்துட்டு இதுதான் ஒரு சில தான் கைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஸ்பெஷலான சிலை. இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2800 ரூபாய். ஏன் எதுக்குன்னா இந்த கண்ணு பாருங்கள், அவ்வளோ பவர்ஃபுல்லாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராஸ்லேயும் வந்து இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கிருஷ்ண சிலை. ஸோ கிருஷ்ணே ராதா ரெண்டு பேருமே இருக்காங்க, ஒரு புல்லாங்குழல் வந்து வச்சு வாசிக்கிற மாதிரி அழகான சிலை இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி பிராஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புல்லாங்குழல் வச்சு வாசிக்கிற மாதிரி 5800 ரூபாய். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சிலை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தவிழ்ற கிருஷ்ணர் ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 5600 ரூபாய். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ தவள் கிருஷ்ணர் வந்துட்டு அழகாக ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அடுத்து வந்துட்டு புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி 4450 ரூபாய் இந்த சிலை, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பூஜை அறையில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி தவள்ற கிருஷ்ணர் கையில் லட்டு வச்சுக்கிட்டு தவழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி, லட்டு வெண்ணெய் எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இது இதை வந்துட்டு நம்ம பூஜை அறையில் கூட வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. இதோடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 580 ரூபாய். ரொம்ப அழகாக இருக்கு. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 380 ரூபாய். ராதா கிருஷ்ணா கோமாதாவோட நின்று ஒரு அழகான வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ஒரு சிலை, இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 1980 ரூபாய். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் தவழ்ற கிருஷ்ணரே கொஞ்சம் பெருசாக 1380 ரூபாயில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வெயிட்டு பயங்கர வெயிட்டுங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா தவழ்றதுலேயே வந்து கொஞ்சம் பெரியது, மேக்கப் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. 2100 ரூபாய் இந்த கிருஷ்ணர், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கிருஷ்ணா ராதே புல்லாங்குழல் வச்சுட்டு ஸ்விங்கில் அதாவது ஊஞ்சலில் உட்காந்துட்டு அழகாக வந்து பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க கையில் பார்த்திங்கன்னா தாமரை பூ இருக்குது ஒரு கையில், ரொம்ப அழகான வருஷம். அவர் வந்துட்டு தோல் மேலே கை போட்டுக்கிட்டு அழகாக கம்பீரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள் ஊஞ்சலில், ரொம்ப அழகான ஒரு சிலை. பார்த்தீங்கன்னா 6250 ரூபாய். வித் ஃபைபர்லேயே பார்த்தீங்கன்னா பேரோட சேர்த்து 5200 ரூபாயில் ரொம்ப அழகான கொடுத்துருக்காங்க பாருங்கள். புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருக்க மாதிரி ராதாகிருஷ்ணே ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரி ஒரு அழகான சிலை. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 ஃபீட் இருக்கும் இது. இதுவும் வந்துட்டு மார்பிள் டஸ் வித் ஃபைபர். இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14500 ரூபாய். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கிருஷ்ணர். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் இந்த மாதிரி சிலையை வாங்கி அழகாக நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், இல்லாமல் நம்மளை சுற்றி வெறும் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சிலை. இப்போ பாருங்கள் குட்டி கிருஷ்ணர் வந்துட்டு மேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்பவே இந்த ஷாப்பில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா தவள்ற கிருஷ்ணனுக்கு மேக்கப்போடையே செட் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 650 ரூபாய். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரோஸ் கலரு, ப்ளூ கலரு, க்ரீன் கலருன்னு சொல்லிட்டு மூணு அந்த செட்டோடு வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்துட்டு பின்னாடி இருக்கிறது வந்துட்டு கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சுட்டு நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இந்த சிலையுமே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து வந்துட்டு அவர் தண்ணியில் மாட்டிப்பார், இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் நடுவில் தூக்கிட்டு வருவார், அந்த இதுதான் அவங்க அப்பா வந்துட்டு தூக்கிட்டு வருவார் தண்ணியில் இருந்து. ரொம்ப ஒரு அழகான ஒரு சீன் அது. ஸோ அந்த சீனை தான் வந்துட்டு ரொம்ப அழகாக சிலையாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோடைய விலை பார்த்திங்கன்னா 1280 ரூபாய். இப்போ கிருஷ்ண சிலை எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ஆனால் நம்ம வீட்லேயே வந்து ஒரு கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவரை வடிவமைக்கிறதுக்கு நிறைய செட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம குழந்தைங்களை அலங்காரம் பண்ணுறதுக்கும் செட் அவைலபிள். இந்த செட்டுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 280. இதிலே புல்லாங்குழல், கிரீடம் இது எல்லாமே அடங்கிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சின்னது, இது வந்து 180. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதிலும் புல்லாங்குழல், கிரீடம், அந்த கையில் மாட்டுறது, மணி, மயில், ரெக்கை இதெல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும்